ஒவ்வொரு நாளுமே நமக்கு எத்தனையோ கேலிகள் கிண்டல்கள் இப்படி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணமாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு தோட்டத்தில் புதுசாக ஒரு வாழை கொன்று ஒன்று வச்சுருக்காங்க. ஏற்கனவே அதுக்கு பக்கத்தில் ஒரு தென்னைக்கன்றும் இருந்திருக்கு. வாழைக்கன்று தென்னங்கன்றுடா, தினமும் நீ இங்கே எத்தனை வருஷமாக இருக்க? உடனே தென்னங்கன்று, ஒரு வருஷமாக இருக்கேப்பா. ஒரு வருஷம்னு சொல்கிற, ஆனால் என்னை விட கொஞ்சம்தான் உயரமாக இருக்கேன். ஏதாச்சும் வியாதியா என்ன அப்படின்னு கேட்டுட்டு ஏதோ பெரிய நகைச்சுவை சொல்லிவிட்டது போல கேக்க பக்கேன்னு ஒரே சிரிப்புங்க. தென்னங்கன்று அதை காதில் வாங்காதது போலவே லேசாக புன்னகைச்சிட்டு அது பேசாமல் இருந்துடும். ஒவ்வொரு நாளும் இந்த வாழைக்கன்றோட வளர்ச்சி அதிகமாக இருந்தது. 2 மாதத்துக்குள்ளேயே தென்னங்கன்றை விட உயரமாக வளர்ந்துருச்சு. வாழைக்கன்றோட கேலியும் கிண்டலும் அதிகமாக இருந்திருக்கு. 1 வருடத்துக்குள்ளே தென்னங்கன்றை விட வாழைக்கன்று 2 மடங்கு உயரமாயிருச்சு. தினமும் தென்னங்கன்றை பார்த்து கேலி செஞ்சு சிரிப்பது மட்டும் குறையவே இல்லை. கடவுளுக்கு ஒன்றை மட்டும் பிடிக்காதோ, ஒரு லெவலுக்கு மேலே வளர விடாமல் தட்டியே வச்சிருக்காரே. நீ இருக்கிற மண்ணில் தான் நானும் இருக்கேன். உனக்கு கிடைக்கிற தண்ணி தான் எனக்கும் கிடைக்குது. நான் மட்டும் எப்படி வளர்ந்துட்டேன், உனக்கு விதிச்சது அவ்வளோதான் போல அப்படின்னு வார்த்தைகளால் குத்தி காயப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு தென்னங்கன்று. இதை புன்னகையை தவிர வேற எதுவும் செய்யாமல் அந்த வாழைக்கனுக்கு பதிலும் சொல்லாமல் இருந்திருக்கு. கொஞ்சம் காலம்தான் போச்சு. வாழை மரத்துலேருந்து கொல ஒன்று வெளிப்பட்டது. அது பூவும் காய்களுமா அழகாக இருந்தது. அதனுடைய பெருமை இன்னும் அதிகமானது. இரவும் பகலும் தென்னங்கன்ற கேலி செஞ்சு சிரித்தபடியே பொழுத கழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நல்ல உயரம், பிளவுபடாத அழகிய இலைகள், கம்பீரமான குலை. வாழை மரத்தின் பெருமைக்கு அளவே இல்லாமல் போனது. இப்போ காய்கள் முற்றி போச்சு. ஒரு மனிதன் தோட்டத்துக்கு வந்தான். வாழை மரத்தை பார்த்து சந்தோஷமாக சுற்றி வந்தான். வாழைக்காய்களை தட்டி பார்த்தான். தென்னை மரத்தை திரும்பி கூட பார்க்கல. வாழைக்கு இதை விட வேற என்ன பெருமை வேணும்? அதான், பெருமை அடங்குவதற்குள் திடீரென இன்னொரு மனுஷன் வந்தான். அவன் கையில் ஒரு கத்தி இருந்துச்சு. முதலாவது மனிதன் பிடித்து கொள்ள வாழை மரத்தின் குலைகளை வெட்டி எடுத்தான். வாழை மரம் கதறிச்சு. அதன் பெருமையெல்லாம் காணாம போயிருச்சு. மரண பயம் வந்துருச்சு. அது பயந்தபடியே அடுத்த காரியமும் நடந்துருச்சு. ஆமாங்க, வாழை மரம் வெட்டி சாய்க்கப்பட்டது. 1 வருட காலத்து ஆட்டம் முடிவுக்கு வந்தது. துண்டு துண்டா வெட்டப்பட்டு தோலிருக்கப்பட்டுருச்சு. தென்னை மரம் இன்னும் பழையபடியே புன்னகைத்து கொண்டே இருந்தது. அதன் புன்னகைக்கு என்ன அர்த்தம்னு நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு நாளுமே நமக்கு நிறைய கேலி கிண்டல்கள் வரலாம். ஒரு சிலர் வேகமாக வளரலாம். ஆனால் அவங்களோட வளர்ச்சி நம்மளோட வளர்ச்சிக்கு இணையாக இல்லாமல் இருக்கலாமே தவிர அவங்கள விட நாம் எப்பயுமே தாழ்ந்து போகிறவங்க இல்லை. ஒரு காரியத்தோட துவக்கத்தை விட அதன் முடிவு தான் ரொம்ப சிறந்தது. பெருமை உள்ளவனாக இருக்கிறத காட்டிலும் பொறுமை உள்ளவனாக இருக்கிறதே உத்தமமான செயல்தானங்க. நன்றி.